அறிவோம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னுடைய அந்த அறிவோம் யூடியூப் சேனல் மூலியமாக நீங்கள் பார்த்து உங்களின் மூலமாக முதல் வருமானம் பெற்றது மிக்க மகிழ்ச்சி அதாவது நம்மளுடைய அந்த யூடியூப் சேனல் அதாவது அறிவோம் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து நமக்குள்ள ஒரு ஆசை இருக்குல்ல நம்முடைய குட குல தெய்வங்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா கொண்டாடணும் நம்ம வந்து கும்பிடணும் அந்த தெய்வத்தோட சக்தியை அதிகப்படுத்தணும் அதனால் குலமக்கள் மக்கள் எல்லோரும் பயன்பெறணும் எல்லா கோவிலில் இருக்கிற மாதிரி நம்ம கோவில்லையும் சாமி கும்பிடு நடக்கணும் சாமி அழைக்கணும் அந்த திருவிழா போல் இருக்கணுங்கிற ஒரு ஆசை உங்கள் எல்லாத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்குள்ளே இருந்துச்சு ஆனால் அந்த ஆசை அது நடக்காம அந்த ஆசைகள் நிறைவேறாமல் எனக்குள்ள இருந்த ஒரு ஏமாற்றம்தான் நம்மளுடைய அந்த அறிவோம் யூடியூப் தளம் அது எதனால் இது இந்த யூடியூப் தளம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு நடந்ததை போல் நம்மளுடைய அன்பர்கள் நிறையா பேர் இருக்கும் இருப்பாங்க ஆனால் இது வந்து நடக்கக்கூடாது அடுத்த தலைமுறையில் இது போன்ற அந்த தெய்வங்களைப் பற்றி மேலும் அதிக விழிப்புணர்வு பெற்று அந்தந்த குல தெய்வங்களின் சக்திகளை அனைவரும் உணர்ந்து அதை திருவிழாக்கள் போல் நம் முன்னோர்கள் கொண்டு செலுத்திய அதே சக்திகளையும் விழாக்களையும் நாம் தொன்று தொட்டு வழி நடத்தணும் நமக்கு நடந்தது மற்ற யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தின் ஒரு முதல் வெற்றியாக துடக்கமாக ஆரம்பித்தது தான் நம்ம அறிவோம் யூடியூப் தளம் அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்மளுடைய நம்மளுடைய பதிவில் இருக்க எல்லாமே குலதெய்வங்கள் சார்ந்து தன்மையுடைய அதாவது பங்காளிகளாக இருந்தாலும் குல தெய்வங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வங்களின் சக்திகளாக இருந்தாலும் அந்த கும்பிடு முறைகள் இருந்தாலும் அதனுடைய தன்மையுடன் உள்ளதை உள்ளபடி நம் அன்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரியாதவங்களுக்கும் தவறு இழைப்பவர்கள் நினை தவறு இழைக்க நினைப்பவர்களோட தவறு இழைக்க கூடாது என்பதன் ஒரு ஒரு நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்ம இந்த அறிவோம் அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன் நான் கடந்த ஒரு 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 இப்போ ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடி கூட எங்களுடைய குலதெய்வ கோவிலில் வேலை நடை கட்டிட திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் உங்களால் முயன்ற ஒரு ரூபாய் காணிக்கையை நீங்கள் கொடுத்து உதவணும்னு எல்லாத்திட்டையும் நீங்கள் மடிப்புச்சையாக கொடுக்கணும்னு கூட நான் உங்கள் எல்லாத்துட்டியும் நான் கேட்டிருந்தேன் அதுதான் நம்மளுடைய கோவில் வந்து இன்னும் அந்த வளர்ச்சி பெறாமல் இருக்குது குல தெய்வங்கள் வளர்ச்சி பெறலை அந்த கோவில் இருப்பிடங்கள் வளர்ச்சி பெறலை அப்படிங்கிறது அது ஒரு சா இப்ப நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய பங்காளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதனுடைய வளர்ச்சி பாதையை நாங்கள் நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் உங்களின் ஆதரவாலும் நம்ம லாஸ் நான் வந்து உங்கள் மூலியமாக என்னுடைய நண்பர்கள் மூலியம் மூலியமாக கிடைத்த நன்கொடை வசூலை வைத்து நாங்கள் கட்டிட பணி ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவு இவ்வளவு ஒரு அழகாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னுடைய என்னுடைய நான் பேசும் பதிவை ஏற்று உங்களின் பொன்னான அந்த நேரத்தை செலவழித்து எனக்கு இந்த வருமானத்தை பெற்றுத்தந்த அனைத்து அறிவோம் நன் நண்பர்களுக்கும் உங்களின் பாதம் தொட்டு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்